ஒய் குரோமோசோம்கள் குறைந்து வருவதாக அதிர்ச்சியூட்டும் ஆய்வு முடிவுகள். புதிய பாலினம் உண்டாகுமா என கேள்வி. ஒய் குரோமோசோம்கள் குறைந்து வருவதாக சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுகளின் மூலம் திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. இதன் மூலம் ஆண் பாலினமே ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுமா என்ற மிகப்பெரிய கேள்வி தற்போது எழுந்துள்ளது. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்கிறால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஆக்சுவலா ஒய் குரோமோசோம் வந்து அழிஞ்சுக்கிட்டு வருது. அதாவது ஆண்கள் இனமே இதுக்கப்புறம் ஜென்ரேஷன் இருக்க போறது இல்ல, பெண்கள் மட்டுமே ராஜ்யம் பண்ணக்கூடிய ஒரு இயரா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பல விஷயங்களை பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஒய் குரோமோசோம் அழிய போகுதா அப்படின்ற டாபிக் தான் பேச போறோம். ஆக்சுவலி இந்த நியூஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நமக்கு நிறைய பேர் ரிப்பீட்டடா அனுப்பிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கமெண்ட் வந்து பர்டிகுலரா ப்ரோ மதன் ப்ரோ பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னபோது, சரி தலைமை விக்கிபீடியா பத்தி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக தேடி படிச்சிருப்பாப்ல, இப்போ வீடியோ பார்ப்போம் அப்படின்னு வீடியோ பார்த்தேன். நிறைய மேட்டர் சொல்லியிருந்தாப்ல, சரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாப்ல, நம்ம தேடாத விஷயத்தை ஏதாவது சொல்லுவாப்ல, நம்ம அதை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். ஒரு விக்கிபீடியா குமார் சொல்றத வச்சுக்கிட்டு நாம ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு சொல்லலாம் நம்ம ஆளுகளுக்கு அப்படின்னு பார்த்தா, விக்கிபீடியாலையும் கூகுள்லையும் என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே சொல்றாப்ல. ரைட்டு, சரி ஓகே, எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சொல்ல போகிறது இல்லை, நம்ம தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லையா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஆரம்பிச்சிட்டோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். எங்களை மாதிரி பசங்க வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்கிறது இல்லை, வாழ்க்கை தான் எங்களை தீர்மானிக்கிறது. வயசுக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே. நீ என்ன பண்ணுவ, கடவுள் கடக்க தப்பு தகுதி இல்லைன்னு மூஞ்சிலே ஒட்டிருக்கிறாரா? இந்த ஒய் குரோமோசோம் அழிய போகுது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முதல் ஒரு பெரிய பெரிய மித்து. இந்த ஒரு டைட்டில் பார்த்துட்டு ஐயோ ஒய் குரோமோசோம் அழிய போதா, ஆண்களிடம் அழிய போதா, ஜென்ரேஷனே கிடையாது, எனக்கு வயசு கிடையாது, அப்படிலாம் யோசிக்க யோசிக்காதீங்க, அது மேட்டரே கிடையாது. 11 மில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் தான் இது காலாவதி ஆகும் சொல்லிட்டாங்க. 11 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் மனிதர்கள் நீயும் நானும் இருப்போமா, நம்ம சந்ததிகள் இருக்குமானே கேள்விக்குறி. இவங்க இப்பவே நியூக்ளியர் பாம்ஸ் அந்த பாம்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, மாற்றி மாற்றி போட்டாங்கனாலே மொத்தம் காலியாயிடும். இதுக்கு இதுக்கு 11 மில்லியன் ஆண்டுகள் போகணும், 6 மாசத்துலேயே முடிச்சு செல்லுவீங்களா பூமியை? சரி ஓகே, இந்த இதை யாரும் கேள்விக்க போறது இல்லை. இந்த ஒய் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் அதை பத்தி எல்லாரும் பேசிக்காக சொல்லிடலாம். எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சேர்ந்துச்சுன்னா ஃபீமேலு, ஒய் எக்ஸ் அப்படின்னு சொன்னா மேல். ஸோ இதான் மேட்ரு. இந்த ஒய் குரோமோசோம் எங்கிருந்து வரும் அப்படின்னா ஆண்கள் வழியில வந்து அவங்க வரும். இந்த ஒய் குரோமோசோம் அதாவது ஆண்களை ப்ரொடியூஸ் பண்றது ஆண்கள் மட்டுமே. ஸோ ஆண்கள்ட்ட தான் இந்த ஒய் குரோமோசோம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தலைமுறைக்கு அப்புறம் அந்த ஒய் குரோமோசோம் கொஞ்சம் டிம் ஆகும். ஒரே குடும்பத்துல இந்த ஃபேமிலிக்குள்ளேயே மேரேஜ் பண்ணிப்பாங்கல்ல, அத்தம்மா கல்யாணம் பண்ணுறது, முறை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது இந்த ஒய் குரோமோசோம்ன்றது கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. சரி, என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு 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 வேணும். பொண்ணு தான். என்ன மாதிரியான பொண்ணு? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. என்ன ஜாதி? என்ன ஜாதியில பெண் வேணும்? பெண் ஜாதியில வேணும். என்னடா நினைச்சுக்கிறீங்க, வெள்ளை சட்டை கண்ணாடியில் போட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு, அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க, பொம்பளை வெறி பிடிச்சி போயிருக்கேன். ஏன்னா ஃபேமிலிக்குள்ளேயே பண்ணும் போது அந்த புது அந்த டிஎன்ஏ கலெக்ட் வராது. ஸோ எக்ஸ்டெயின் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்புறம் அது வீக் ஆயிரும். ஸோ அதனால அங்கே வந்து இந்த சிக்கல் வர்றதுக்கு ஜென்ரலாகவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பொண்ணு வேற ஊர்ல இருந்தோ இல்லை வேற இவங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷனே இல்லை. நான் குமாரே, அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா இல்ல பிஎஸ்என்எல் ரிலேஷன்ன்றது வாயில வரல, உனக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? சம்பந்தமே இல்லாம மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த டிஎன்ஏ புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கும். ஒய்யா இருக்கணும், எக்ஸா இருக்கணும், அது எல்லாத்தையும் புதுசாக உருவாக்கும். அது ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷன் வரை போகும். அதுக்குள்ள ஒரு 30-40 தலைமுறைக்கு கூட வேணாம், ஒரு 10 தலைமுறைக்கு அப்புறம் இன்னொரு ஒரு வேற ஒரு டிஎன்ஏ கூட கலந்தாங்க அப்படின்னா இதை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ மனித இனம் அழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒய் குரோமோசோம்க்கு அழிவே கிடையாது, அதாவது ஆண்களுக்கு அழிவே இல்லை, எங்களை யாருமே அசைக்க முடியாது. இந்த கமெண்ட் என்ன ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, மதன் கோரி பேசியிருக்காருன்னு சொன்னோம்ல, அதை பார்த்தா நம்ம வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த நியூஸை பார்த்துக்கிட்டே இருந்தோமோ, இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே ஓகே நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ பண்ண ஆரம்பிச்சோம். சண்டே ஸ்பெஷல் ஷோ. ஒரு எலியை வந்து கொண்டு வந்து எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு எலி வகை இருக்கு, அந்த எலி வகையில ரெண்டு இது சொல்றாங்க. ஒன்று வந்து தோலை இல்லாமல் ஒன்று இருக்கு, ஒன்று வந்து எல்லாம் நம்ம பாக்குறோம்ல அந்த எலி மாதிரி இருக்கு. இந்த எலியில வந்து ஒய் குரோமோசோம் அழிஞ்சு போச்சு. அவங்களோட கொடுக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள செல்ஸ் இருக்குல்ல, செல்ஸ் இந்த மாலிகுல்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுல டிசைட் பண்ணிக்குது. ஓகே நீ ஆணா பறக்கணுமா பெண்ணா பறக்கணுமா அப்படின்னு டிசைட் பண்ணிது. இந்த மாதிரி கடல் உயிரினங்கள் இருக்குல்ல, மீன்கள், அப்புறம் ஒரு சில ஜெல்லி ஃபிஷ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரியாத ஒரு சில உயிரினங்களும் இன்னமும் இது மாதிரிலாம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு இடத்துல ஒரு மீன் இருக்கு அப்படின்னா அந்த ஆண் துணையே இல்லாமல் அந்த பெண் கருத்தரிக்க முடியும். நீங்க சொல்லுவீங்கல்ல, ஒரு வரலாற்றுல பின்னோக்கி போனீங்கன்னா அது என்ன சொல்றது?
சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை டேஸ் போட்டுக்கோங்க, அவங்களுக்கே புரிஞ்சுருக்கும். ஃபில் பண்ணிக்கோங்க, இந்த அண்டர்லைன் ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த வேர்டை அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அது ஆணின் தொழில் இல்லாமையே பிறந்த தெய்வ குழந்தைகள் இருக்குல்ல, ஸோ அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது இயற்கையாக ஒரு மீனுக்கும் பறக்குது. அந்த மீன் சொல்லலை நான் வந்து தெய்வ குழந்தை ஆண்டவன் எனக்கு வந்து கரு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலை, மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நமக்கு அது ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அதை வச்சு வியாபாரம் பண்ணணும்ல. இதெல்லாம் வேற மேட்டர்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பாலிடிக்ஸ், இதை பேச தேவையில்லை. இவ்வளோ ஓகே, இதெல்லாம் நியூஸில் வந்தது, இந்த மாதிரி ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும்ல, இந்த பூமியில படைக்கப்பட்ட முதல், அதாவது நம்ம ஹியூமன்ஸ் இருக்கீங்களா, நீங்கள் நம்ம இருக்கோம்ல, இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஹியூமன்ஸ்ல முதல் முதல் படைக்கப்பட்டது பெண்கள் தான். ஸோ பெண்கள் தலைமையில, இந்த மூத்தோன்ற தலைமையில தான் எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லையோ அவங்களுடைய வம்சாவளியில் தான் நடந்துச்சு. அவங்க பரிணாமம் மீடு ஏறிட்டாங்க. அவங்களுடைய கொடுக்க கூட்ட அந்த கைடு சொன்னேன்ல, அந்த கைடை நம்ம இழந்துட்டோம். அந்த கைடை எல்லா மதங்களும் எல்லா மொழிகளும் ஒரு சிலது பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து வேற ஒரு ஆளுக்களுக்காக அதை எழுதி திருத்தம் செஞ்சு பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு தான் இதை பத்தி பேச முடியும், இதுக்கு மேல பேச முடியாது. கட் பண்ணிக்கலாம். ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவர, கோபாலு என்ன மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே? கருப்போட ரெண்டு ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொல்லணும், வெள்ளச்சாமி அவன விரட்டி விட்டு விடலையா? அதெல்லாம் அவன் கண்ணு மேல வந்துருவான் இல்லையா? பயப்படுறான் செய்யா? லேசுவாட்டா கேளுங்க, சொன்னா சொல்லணும் சொல்லலாம் விட்டுருவான். ஸோ இந்த கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறக்கு என்ன முட்டி சாப்பிட்டு செத்துக்கு இருக்கலாம், ஆனால் முதல்ல பிறந்தது மனிதனா இல்லை ஆதாமா ஏவாளா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் கதைப்படி ஸ்கிரிப்ட் படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆதாம் தான் முதல் படைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி லிலித்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த லிலித்ன்ற கேரக்டர் மோஸ்ட்லி யாருமே பேசுறது இல்லை, பேச போறதும் இல்லை. ஸோ அந்த லிலித் தான் நம்ம ராணின்ற பேர் வச்சு குறிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த லிலித் தான் நம்ம ராணின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய டீடெயில்ஸ் நிறைய ஃபியூச்சர்ல நிறைய பொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் நீ ஆரம்பத்திலிருந்து பயணிச்சுட்டு வரவங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன ரிவீல் ஆகலன்றது க்யூரியாசிட்டியோட இருக்கீங்க, அவங்களாம் வெயிட் பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்து வர தகவல்லாம் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒரு ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த ஒவ்வொரு வீடியோஸ்ல இருக்க பசில்ஸை சேர்க்க தெரிஞ்சாதான் என் பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் கவனமாக பண்ணிங்க. ஒரு சில இடத்துல ஒரு சில ரகசியங்கள் போகிற போக்கில் தட்டிட்டு போவேன். அதை பிடிச்சாதான் அடுத்த வீடியோவில் நான் என்ன கனெக்ட் கொடுக்குறேன்னு தெரியும். இப்படி என்னோட வீடியோஸில் ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பிரித்து 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 சேர்த்திங்கன்னா ஒரு பசில் கிடைக்கும், உண்மையான வரலான்னு தெரியும். ஒரு வீடியோவில் கொண்டு வந்துட்டு எல்லா வரலான்னு சொல்ல முடியாது. அது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது, நடுவில் ஒரு விஷயம். அது புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கொஞ்சம் குழப்பமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நம்ம கடத்தும் போது எப்படி வரலாற்றில் வந்து சித்தர்கள்லாம் புரியாத ஒரு பாஷையில் எழுதி வச்சிருக்காங்கல்ல பரிபாஷை, அந்த பரிபாஷையில் நம்ம வீடியோவில் டிகோட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ் புரியும். அதுக்காக தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க, வீடியோஸ் முழுசாக பார்த்து தான் அவங்களுக்கு விஷயம் புரியும். அதில் வந்தது பெண்கள், அதை மூத்தோல்னு சொல்கிற ஒரு விஷயம். அந்த பெண்களுக்கு அப்புறம் ஒரு ஆண் துணை தேவை இருந்திருக்கு. எப்படி ஒரு மீனுக்கு வந்து ஒரு சமையலில் தேவைப்பட்டிருக்கோ, ஒரு ஒவ்வொரு உயிரினங்களையும் ஆண் பெண் அப்படின்னு தேவைப்பட்டிருக்கோ, அந்த மாதிரி தேவை மனிதனுக்கும் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆண்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் ஆண்களில் பல சிக்கல்கள் இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த பெண்கள் வந்து இந்த ஆண்களாக இருக்கட்டும், ஆண்கள் இருந்து பெண்களாக இருக்கட்டும், இந்த நடுவில் இடைப்பட்ட காலத்தில் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இந்த விஷயங்கள் வரதுக்கான காரணமே இந்த குழல்படி தான். ஏன்னா முதல்ல வந்தது பெண் தான், பெண்ணிலேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆண்களாக ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும். அதில் இடைப்பட்ட காலங்களில் இருந்த ஒரு விஷயம் அப்பப்போ டிஎன்ஏல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு புரியுதா? ஸோ அது வெளிப்படுற ஒரு வெளிப்பாடு தான் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற ஒரு விஷயம். கூட இந்த மாதிரி அதில் நடக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ் இருக்குல்ல, இந்த இடைப்பட்ட காலத்துல சேஞ்சஸ் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேராக கொடுத்து கொடுத்து ரெயின்போ கொடுத்து விட்டாங்க, புரியுதா அவங்களுக்கு? இன்னும் நான் இந்த ரெயின்போ சொன்னே டக்கு ஞாபகம் வருது. ஒரு ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஒரு 90s கிட்ட 70s கிட்ட இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக அப்படி ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க. மாமா மச்சான் ஜாலி பயங்கரமாக பண்ணுவாங்க, ஒரே கிளாஸ் சாப்பிடுவாங்க, ஒரே கிளாஸ் சாப்பிடுவாங்க, ஒரு தட்டில் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்டதை பிடிங்கி தின்பாங்க, வாயில் இருக்க முட்டையை பிடிங்கி வாயில போட்டு திங்கிறதுலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அந்த டைமில். இப்போ கிடையாது, அப்போ இருந்திருக்காங்க. அப்போ அது ஃப்ரெண்டு, ஏய் ரொம்ப சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்னடி நீ ரெயின்போல பல வீடியோஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ லொகேஷன் கோயம்புத்தூர் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, மெதுவாகவே போங்க ப்ரோ, பயப்படாதீங்க, ஸ்லோவாக தான் போவேன். இங்கே பாருங்க பூச்சி. தேங்க்ஸ் ப்ரோ. இங்கேயும் பூச்சி ப்ரோ, ஏதோ மரத்துக்கடின்னு இருப்போம் ப்ரோ, பூச்சி ஏறிச்சு. நீ வச்சிருக்க வீத்திரி போடலாம் இதுலயும் வந்துட்டீங்களாடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு காலத்துல பெண் தோழிகள் இருப்பாங்கல்ல, அந்த பெண் தோழி கூட பழகிட்டு இருக்கும் போது ஏய் இவங்க வந்து பண்றாயிடா, இவங்க பண்றாயிடா, ஜஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பாக்குற சமூகம் மாறி 90s கிட்ஸ்க்கு தெரியும். ஒரு பெண்ணும் ஆணும் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க, ஏடி நீங்கள் ஏதோ பண்ணுறா ஏதோ பண்ணுறாடா, எல்லாருக்கும் தெரியும் நம்ம தாண்டி வந்திருக்கோம். இப்போ 2K கிட்ஸ்லேருந்து இந்த ஜென்ஸ்ன்னு சொல்லி ஒரு கூட்டம் உருவாக்கியிருக்காங்க, இந்த இசட்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க, ஜென் இசட்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அது என்னன்னு சரியாக தெரியல, அதை போட்டு விடுறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாம் ரெயின்போன்றாங்க, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பைக்கில் ஒன்றா போன கூட ரெயின்போன்றாங்க, வீடியோ ரீல்ஸ் போட்டு முதல் ஒரு ஆணும் பெண்ணும் நண்பனாக இருக்க முடியாதுன்ற ஒரு டேக் போட்டு படம் நிறையா வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணுமே இங்கே ஃப்ரீயாக இருக்க முடியாதுடான்ட்டாங்க. ஒரு கட்டமைப்புன்ற ஒரு கட்டமைப்பு, ஆண் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு ஃபேமிலி சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை செதுச்சுட்டாங்களா? இதைத்தான் நாங்கள் சொன்னோம்.
அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வைரஸ் மாதிரி உங்க உடம்புகளை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு தெரியாது, ஒரு கட்டத்துக்கு மேல அது வெடிக்கும் போது நீங்க யாரையுமே நம்ப முடியாது. ஒரு ஃபேமிலிக்குள்ள நம்பி உங்க குழந்தைய பெண் குழந்தைய ஆண் குழந்தைய தூக்கி கொடுக்க முடியாது. எதையாவது பண்ணி தொலைஞ்சிருவாங்க, பயப்படுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்க உளவியல் தாக்குதல் பண்ணி மக்களை ஒரு போதை நிலையில இருப்பாங்க பாத்தீங்களா. என்ன பண்றோம்னு தெரியாம இருக்கும். ஒரு ஒருத்தன் ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்தானா அவன் என்ன பண்றேன்னு தெரியாது. அவன்கிட்ட போய் நீ என்ன பேசினாலும் புரியாது. இப்போ அந்த நிலைமையில எல்லா மக்களையும் வச்சிருக்காங்க. ஒரு நியாயம்டா, இது தப்புடா, அது செய்யாதீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த இடத்துல கெட்டவனா தெரிவிங்க. ஏய், நீ யாரா பெரிய பெரிய இதரா, உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஏ பைத்தியமே, எனக்கு தெரிஞ்சனாலான் அவங்க சொல்றேன், உனக்கு அது புரியலன்னா நாங்கடா பண்ண முடியும் அப்படி கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த இடத்துல குற்றவாளியா மாறுவோம். இது சொந்த அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கவனமா இருங்க. நீங்க வந்து இந்த ஜென்ரேஷன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம், நாங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க திருப்பி ஒரு சமூக கட்டமைப்பை உடைக்கிறீங்க. இதுக்கு மேல சமூக கட்டமைப்பு கட்டமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே பல ஆண்டுகளாக கட்டமைச்சு வச்சிருந்த ஒரு சமூக கட்டமைப்பை இவங்க உடைச்சு செதைச்சு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. ட்விட்டர்ல இன்னொரு ஒரு மேட்டர் ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. பீஃப்ன்ற வார்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உள்ள போய் ட்விட்டர்ல என்ன செக் பண்ணி பார்த்தோம் பார்த்தா, இந்த பீஃப் கறி இருக்குல்ல, இந்த பீஃப் கறி சாப்பிட்றவங்களுக்கு ஃபுல்லாக நார்த் இந்தியாவில் பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அடிச்சே கொண்டுகிட்டு இருக்காங்க. ஏண்டா, ஒருத்தனுக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்குனா சாப்பிட்றான், உனக்கு ஆட்டுக்கறி பிடிச்சிருக்கேன் நீ ஆட்டுக்கறி சாப்பிட்ற, ஒருத்தனுக்கு பீஃப் பிடிச்சிருக்கனா பீஃப் சாப்பிட்றான், இன்னொருத்தனுக்கு இந்த மாதிரி சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது பேரை கூட சொல்லப்பட மாட்டேங்காங்க. இந்தந்த உயிரெலாம் பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்றான். காக்கா குருவி இப்போ பறக்கிறதுலேருந்து ஓரிலேருந்து எல்லாத்தையும் திங்கிறாங்க, திண்டு போகிறாங்க. அவன் அவன் விருப்பப்படி திண்டு போகிறான். இதில் என்னடா மதம் சாதி அது இதெல்லாம் பிரித்து இதுக்கு அடிச்சுட்டு சாகுறாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்த் இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி இப்போது தமிழ்நாட்டிலையும் ஒரு வண்டி வேன் போயிருந்துருக்கு, மாட்டை ஏற்றிட்டு போயிருக்காங்க. அந்த வண்டியை பிடிச்சிட்டு நாமத்தை போட்டு ஒரு கூட்டம் பண்ணிக்கிருக்கு. நியூஸ்ல பாத்திருப்பீங்க இப்ப ரீசெண்டா. இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுமா நடக்கும், நார்த் இந்தியாவில மாட்டுக்கறி தின்னான்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சே கொண்டாங்க. இந்த நியூஸ்லாம் இருக்கு. இப்போ இங்க முஸ்லீம் மக்கள்லாம் அந்த பீஃப் கறி சாப்பிட விரும்பி சாப்பிடுறாங்க. இங்கேயும் அது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. மினி நார்த் இந்தியாவா தமிழ்நாட்டை மாத்திருக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை நீங்க கவனிக்காம கண்டுகிட்டு சரி ஏதோ 10 to 11 நியூஸ்ன்னு போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உன் பக்கத்துல நடக்கும், 8th நடக்கும், உன் வீட்லயும் நடக்கும். எதுக்கு அப்ப நீ கேள்வி கேட்க முடியாது. அப்ப இப்ப நீ எப்படி வேடிக்கை பாக்குறியோ அதே மாதிரி அன்னைக்கு ஊரே வேடிக்கை பார்க்கும். நீ அடிபடி சாவ. இதுதான் மேட்ரு. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியாச்சு. ட்விட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் பாலிவுட்ல வந்து பைக்கவுட் பாலிவுட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட்னு இருக்காங்களே, அவர் ஒரு நேர்மையான ஒரு மனிதராக இருந்தார். அவரை போட்டு எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டீங்க, பைக் இது நிபாட்டிசம் மூலமா ஒழிச்சு கட்டிட்டீங்க, வேற ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு அவருடைய மரணத்துல. இந்த மாதிரி மேட்டர்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பாலிவுட்ல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க போல, அது பாலிவுட் பைக்கவுட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க அந்த பைக்கவுட்லாம் பண்ண முடியாது. அதுல நிபாட்டிசம் ரொம்ப 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 பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. லக்கிலி அது தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு கம்மின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இல்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு இருக்கு. ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் இல்லை. புரியலையே. அதாவது இந்த போன் இருக்கா? இருக்க இருக்கா? இது இருக்கு ஆனால் இல்லை. மறைமுகமா இருக்கு. இந்த ரஜினி ஃபேமிலி அப்புறம் கமல் ஃபேமிலி அப்படின்ற ஒரு மறைமுகமா இருக்கு வெளியே இருந்துகிட்டு. இந்த சிவகார்த்திகேயன், விஜய் சூர்யா இவங்க மாதிரி யாருக்கெல்லாம் இருக்காங்கல்ல, கொஞ்சம் பின்னாடி இருந்து கீழே இருந்து வராங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு, மொத்தமா இங்க முடியலை. ஏன் தெரியுமா, இங்க தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தமிழர்கள் மட்டும் அனுபவிக்கிறது இல்லை. கேரளா, மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், எல்லா லாங்குவேஜும், எல்லா ஸ்டேட்டும், ஏன் வெளிநாடு கண்ட்ரில இருந்து கூட தமிழில் நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ இங்கே அந்த ஃப்ரீடம் இருக்கு. பட் கேரளாவில் கர்நாடகாவில் போனீங்கன்னா அவங்க ஆட்கள் மட்டும்தான் கோல் வச்ச முடியும். இதான் உண்மை. நம்ம இதில் இருக்க ஃப்ரீடம் இங்கே வந்து ஒன்றும் அதை டாமினேட் பைக் அவுட் அதெல்லாம் சொல்றது. இந்த நெப்பாட்டிசம் வராத இருக்கிறதுக்கான காரணம் பல தரப்பு மக்கள் இருக்கான். ஒரு கூட்டம் நெப்பாட்டிசம் பண்ண ஆரம்பிச்சுன்னா இந்த கூட்டம் அவனை முடிச்சு விட்டுரும். ஸோ இது ஒரு நாள் தான் இங்கே நெப்பாட்டிசம் இல்லை. இங்கே இருக்க இங்கே புனிதர்கள் கிடையாது. இங்கே தான் கூடி திங்கலாம். இங்கே இருந்து இந்த வீட்டில் ஆளே இல்லை, ஆள் இல்லாத வீட்டில் எவனா போந்து திண்டு போகலாம். அந்த மாதிரி வீடு தான் தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரி. அதனால தான் எல்லாரும் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பாலிவுட்டாக இருக்கட்டும், கோலிவுட்டாக இருக்கட்டும், மாலிவுட்டாக இருக்கட்டும், டோலிவுட்டாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலையும் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே அவன் ஆட்கள் தான் கோல் வச்சுட்டு இருப்பான், உள்ளே வரவிட மாட்டான். நெப்பாட்டிசம் பண்ணிட்டு இருக்கான். மாலிவுட்டோட சொல்றது மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிய ஒரு கண்ட்ரோல் ஒரு ஃபேமிலி வச்சிருக்கு. அவங்க தைரியமா அவங்களே போட்டோ எடுத்து நியூஸ்லயே போட்டுட்டு இருக்காங்க. தான் மேட்ரு மாலை. அதே மாதிரி கேரளாவில் வந்து இண்டஸ்ட்ரியில இப்போ வந்து பெண்களுக்கு ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் இஷ்யூ போயிட்டு இருக்கு. மலையாள சினிமாவில் வயது வித்தியாசமின்றி பெண்களிடம் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் அத்துமீறியதாக
நடிகை சாந்தி வில்லியம்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். என்ன ஒரு 15-16 வயசு இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் இந்த கதவை தட்டுற பழக்கம் இதெல்லாம் நிறையவே இருந்தது இண்டஸ்ட்ரிக்குள்ள. மோகன்லால் நடுவில் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் சித்திக்கு உட்காந்துருக்காரு, ரைட் சைடில் மம்முட்டி உட்காந்துருக்காரு. தவறான ஒரு செய்கை வந்து மோகன்லால் அந்த இடத்துல அந்த ஆடுற பொண்ணை பார்த்து செய்கிறார். அந்த ஆடுற பொண்ணு வந்து ஒரு பிரபலமான நடிகரோட மக. உங்கள் மேலே இருக்க அபிப்பிராயம் அந்த நிமிஷமே மக்களுக்கு போயிடுச்சு. ஒரு நாளில் ஒரு நாள் யாராக இருந்தாலும் செய்த தவறுக்காக அவங்க அந்த தண்டனையை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அதை பத்தி நம்ம பேசணும்னா என்னத்த பேசுறது? நாட்டுல சாதாரண மக்களுக்கு இங்க பிரச்சனை இருக்கு. இவங்க வந்து நடிக்கிறதுக்கு போறப்ப இந்த கிளாமரை காட்டி தான் நடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பிரச்சனை வரதுலாம் சாதாரணம் தானே? ஒரு எப்படி சொல்லிட்டேன், உண்மைதானே. பச்சை குழந்தைக்கு வரக்கூடிய அபியூஷான விஷயங்கள் இவங்களுக்கு வராதாங்க. இதெல்லாம் ரியாலிட்டி. இங்கேயே சரி பண்ண முடியல ஆரம்பத்தையே, அப்புறம் அங்க போயிட்டு என்னதான் சரி பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பேசி வரும் பிரச்சனை இல்லை. இதோட இந்த சிந்தனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லை ஆள்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து சந்திக்கலாம். ஒருத்தர் சண்டை வேணாம் சண்டை வேணான்னு சொல்றானா, அவனுக்கு சண்டை போட தெரியாமல் இல்லை, அதை விட பெரிய சண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம்.